அனைவரின் சார்பாக ஜீவமணி குடும்பத்திற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஏதாவது ஜென்ரலா பேச விரும்புறீங்களா இல்ல க்வெஸ்சன்ஸ் ஸ்ட்ரைட்டா க்வெஸ்சன்ஸ் போடுவோம், கேள்வி இருந்தா நம்ம பதில் கொடுப்போம். இப்போ இவங்க எல்லாம் கிளாஸ் எடுக்கிறது இல்ல, நேரா எக்ஸாமினேஷன் தான். ரிசல்ட் உங்க கையில உங்க கையில விட்டுருவாங்க போல. கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். ரெண்டு பேருக்கும் வணக்கம். வணக்கம். நீங்க சிங்கிளா வந்துட்டீங்களே? அவருக்கு இன்னும் முடியல, வொர்க் ஃப்ரம் ஹோம் முடியல. ஓகே ஓகே. முடிஞ்சதுனா ஜாயின் பண்ணுவாரு, சம்டைம்ஸ் லேட் ஆயிடுது. ஓகே ஓகே. கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். கேள்வி இது இல்லனா நான் ஒரு கேள்வி கேட்கலாமா எல்லாத்துக்கிட்டயும்? ஆமா சார், அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து ஒரு ரெண்டு வகையான சூழ்நிலைகள், ரெண்டு வகையான நிலைகள் நான் சொல்றேன். இந்த நிலைகள்ல எந்த நிலைகள்ல எல்லாரும் விரும்புவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நிலை புறத்துல வந்து எல்லாமே பிரச்சனையா இருக்கு. தொழில் சரியா இல்லை, வருமானம் இல்லை, வீட்லேயும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை. ஸோ சும்மா எல்லாத்தையுமே ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய இருந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஆனால் என் மனசில் வந்து இதெல்லாம் ஒரு பொருட்டாக இல்லை, இதை பற்றிய ஒரு பிரச்சனை இல்லை, என் மனசில் நான் ஃப்ரீயாக இருக்கேன், இதை பற்றி ஒரி பண்ணிக்காமல் நான் பாட்டு ஃப்ரீயாக என் வேலையை பார்த்துட்ருக்கேன். இது ஒரு நிலை. ரெண்டாவது நிலை வந்து நல்ல வருமானம் இருக்குது, நல்ல தொழில், வீட்டிலலாம் நமக்கு பார்த்து பார்த்து எல்லா வேலையும் செய்கிறாங்க, நண்பர்கள் நல்ல நண்பர்கள் இருக்காங்க, எல்லாமே நல்லபடியாக இருக்குது. ஆனால் என் மனசில் ஒரே குழப்பம், பயம், நம்பிக்கையின்மை, ஒரே பிரச்சனையாகவே இருக்குது. இது ஒரு நிலை. இதுல எந்த நிலைய எல்லாரும் விரும்புவாங்க? அருமையான கேள்வி சார். இந்த தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணாங்க. இது தெரிஞ்சவங்க இல்ல, வந்திருக்கவங்களே வந்து அவங்கவுங்க எந்த நிலையை விரும்புவீங்க? ஸ்டேட் ஒன்னா ஸ்டேட் ரெண்டா? வாங்க எல்லாரும் பதில் சொல்ல வாங்க. வாசுகி அவங்க வந்திருக்காங்க, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாமா? ஹலோ, வணக்கம். வணக்கம் சகோதரி, வாங்க. களத்துல இறங்கலாமா? நான் இறங்க தாராளமா இறங்கலாம், வாங்க. அதுதே கூப்பிட்டுறோம். நீங்க முதல் சொன்ன நிலைதான் இந்த நிலை. முதல் சொன்ன நிலையிலேயே நான் சந்தோஷமா இருப்பேன். ஐ வில் சூஸ் தி ஃபர்ஸ்ட். ஓ, வெரி குட். ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் இதை சூஸ் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணா எனக்கு வந்துடுது. ஓகே, நீங்க அப்படிதான். ஓகே ஓகே. இன்னும் வேற யாரு வந்து இரண்டாம் நிலை விரும்புறவங்க யாரா இருக்காங்களான்னு பாக்கலாம். நன்றி மேம், உங்களை இப்ப மியூட் பண்றேன். பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்க. வாங்க ரேவதி மேடம், வாங்க சகோதரி. வாங்க ரேவதி மேம், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இப்போ முதல் நிலை தான் அது, நம்மளுடைய சூழ்நிலையே அதுவா தான் இருக்கு. சரியானதா எனக்கு? வெரி குட். ஓகே, தேங்க் யூ. நன்றி மேம். தங்கவேல் உங்களை அன்மியூட் பண்றேன்,
நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க சார். இன்னைக்கு உங்களுடைய மகனுடைய பிறந்த நாளா? ஆமா சார், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார, தேங்க்யூ. தெரிஞ்ச விஷயம் நிம்மதிதான் முக்கியம். ஸ்டேஜ் டூ அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஸ்டார்டிங்ல வந்து காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. சில பேர் வந்து ஏதோ ஒரு ரூபத்துல காசு வந்தா சரி அப்படின்ற மாதிரி நிலை இருக்காங்க. எல்லா உபசரிப்புகள் எல்லாமே இருக்கும், ஆனா நிம்மதி இருக்காது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, காலம் போன கடைசியில ஒரு 40 வயசுலயோ 50 வயசுலயோ வந்துட்டு எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு அந்த வயசுல வந்து உட்காந்துக்குவாங்க. அப்ப வந்துட்டு ஒரு குறுகிய காலத்திலேயே இறப்பு நேரத்து வரலாம். இவங்க அந்த ஸ்டேஜ் ஒன்ன அப்ப ப்ரிஃபர் பண்ணாம விட்டுட்டமே அப்படின்ட்டு அதுவும் ஒரு மனக்குழப்பமாயி அதுல இருந்து ஒரு நிம்மதி இல்லாம போயிருப்பாங்க. சோ அதனால ஐ சூஸ் ஸ்டேஜ் 1. ஓகே சார், ஓகே சார், வெரி குட் சார், தேங்க்ஸ். யூ வேற ஏதாவது ஒபினியன் இருக்கா? யாராவது வரீங்களா? நன்றி தங்கவேல், உங்களை மியூட் பண்ணிருக்கேன். ராஜாராமன் சார், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பொருளாதார தேவை, நம்மளுடைய பொதுவாக அந்த ஒப்பீடுகள் இருக்கும். ஒப்பீடுகள்ல இருந்துதான் ஆரம்பிக்கும் நம்மளுடைய இது. பாத்தீங்கன்னா அவனை மாதிரி நல்லா படி, அவனை மாதிரி சம்பாதி, இப்படிதான் ஆரம்பிக்கும். அப்புறம் அதை நோக்கிதான் போயிட்டே இருப்பாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இருக்கும் வாழ்க்கையில. அது என்ன போயிருந்தா அதே ஃபோக்கஸ் ஆகும்போது எது எது வந்து அவங்களுக்கு ஒரு விருப்பம், எது நிம்மதியை தருதோ அதுல ஃபோக்கஸ் ஆகாது. அப்புறம் அதுல அச்சீவ் பண்ணிட்ட ஆனவன்னா பாத்தீங்கன்னா எல்லாம் கிடைச்சிடும் இல்லையா. ஒன்னு அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு வெறுமை ஆகும் போது அங்க வந்து பல பிரச்சனைகள் வரும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க அது அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அது உடல் நலத்தை பாதிக்கும், அது உறவுகளை பாதிக்கும். ஏன்னா பொருளாதாரத்தை போகும்போது வீட்டுல நம்ம பையன் பொண்ணு மனைவி யாரையுமே கண்டுக்க மாட்டாங்க. அது நான் சொல்றது ஆண் இதுல, அதே இது பெண்களுக்கும் அதே இதுல வரும். ஏன்னா கேரியர்ல பெண்கள், சில பெண்கள் பாத்தீங்கன்னா கேரியர் போக்கஸ்டா இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், அத உரமா வச்சுட்டு கேரியர் ஆஸ்பெக்ட்ஸ், எக்கானமிக் ஆஸ்பெக்ட்ஸ். அப்புறம் நம்ம பொதுவா பாத்தீங்கன்னா பெருமைக்காக எல்லா பொருட்களையும் வாங்குறது. அப்புறம் அதோட அவங்க தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு டிஸ்டிங்விஷனே தெரியாது. அங்க எல்லாமே ப்ரீ ஜட்மெண்ட்ஸா இருக்கும், பொண்ணை முன்னிலைப்படுத்துற வேலையாவே இருக்கும் அங்க அந்த ஸ்டேஜ் டூல. அப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களே எல்லாம் விலை கொடுத்து வாங்கின மாதிரி இருக்கும். அதாவது எல்லாமே பாத்தீங்கன்னா விலை கொடுக்குறது பொருளாதார அடிப்படையில சொல்லல, நீங்க அவங்க ப்ரியாரிட்டிஸ் பண்றாங்க இல்லையா, அந்த ப்ரியாரிட்டிக்கு விலை கொடுக்குற மாதிரி வரும். அப்ப நமக்கு வந்து அப்ப ஒரு ஸ்டேஜ்ல வந்து அது போயிட்டு அப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும். அப்போ அப்பதான் அவன் புரியும் நமக்கு எதுல வந்து நமக்கு இருக்கு, வேலை இருக்கு அப்படிங்கறது அப்பதான் புரியும் அவனுக்கு. பொதுவாகவே மூணு கேட்டகரியா பிரிச்சிடலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா விளை, அதாவது பிழைத்தல். பிழைப்பு அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்றதுக்கே பிழைக்கிறது, அவனுக்கு வந்து வேற எதுவும் இருக்காது, பிழைத்தல். அப்புறம் இருத்தல். இருத்தல் அப்படின்னா அவனுக்கு தேவைகள் பூர்த்தி ஆகும், அன்றாட தேவைகள் பூர்த்தி ஆகும். ஆனா வந்து அவங்களுக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும், அதெல்லாம் இது பண்ணாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ ஒரு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. இந்த மூணாவது கேட்டகரி ஒண்ணு இருக்கு, அதுதான் வந்து வாழ்தல் கேட்டகரி. அது நீங்க குடிசையில போட்டா கூட அது வாழும், சந்தோஷமா வாழும். அதே அவனத்துக்கு ஒரு அரண்மனையில போட்டா கூட அங்கேயும் சந்தோஷமா வாழும். ஏன்னா அது அது ஒரு பொருட்டல்ல. ஏன்னா அவன் வாழ்தல் அப்போ அவனுக்கு வந்து எது தேவை எது தேவையில்லைன்னு தெரிஞ்சிடும். போட்டி போட்டுக்கிட்டு இருக்க மாட்டான் இப்ப இதுல, ஒவ்வொரு கணப்பொழுதும் வாழ்ந்துகிட்டே இருப்பான். இப்ப நம்ம யானை புரிதெல்லாம் அதான், ஒவ்வொரு கணப்பொழுதும் வாழ்றது. இங்க வந்து தேவைகள்
கிளியரா தெரியும் உங்களுக்கு எது ஒப்பீடு ஒப்பீடு தேவையா தேவையில்லைங்கிறது தெரிஞ்சு போவோம். அவங்க ஒப்பீடுகள் வரும்போது நம்ம தன்னிலை தன்னை இருத்தல தன்னுடைய வெளிப்பாடுதல் நம்மளுடைய ஈகோ அங்க இது பண்றதுக்காக பண்ற விஷயங்கள் எது தேவை தேவையில்லைங்கிறது தெரிஞ்சிடும். அப்ப அப்படிங்கும் போது சூழல் நமக்கு கிளியரா புரிஞ்சு போயிடும். அங்க நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் என்ன, நம்ம என்ன செய்ய முடியும், அறத்தின்படி என்ன செய்ய முடியும், புறத்துல வந்து நம்ம தர்மத்தின்படி என்ன செய்ய முடியுங்கிறது ஒவ்வொரு சூழல்லையும் நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து ஒவ்வொரு வெளியில வாழும் போது ஏதாவது ஒன்று வந்துட்டு தானே இருக்கும் நமக்கு, அதை நீங்க ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸோ ஸ்டேஜ் டூல போனாலும் மறுபடியும் ஸ்டேஜ் ஒன்னுக்கு தான் வரணும், வேற வழியில. அதனால சிலருக்கு வந்து அது அனுபவ ரீதியா வரும், சிலருக்கு வந்து இயல்பாவே அது இருக்கும். எது தேவை தேவையில்லைங்கிறத ஒரு புரிதல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாய் வந்துடும் அந்த விஷயங்கள் வந்து பிடிபட்டுரும். இது நம்மளுடைய விருப்பம் என்ன, நம்ம எங்க நம்மளுடைய ஸ்கோப் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப குழப்பிக்கணும். சரி சரி ஓகே 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 முடிஞ்சிருச்சு. ஓகே நன்றி சார், உங்களை மியூட் பண்ணிருக்கேன். முத்துமாரி உங்களை அன்மியூட் பண்ணிருக்கு, நீங்க பேசலாம். வணக்கம் மேடம், நன்றிங்க மேடம். என் பேர் நான் தான் முத்து, நான் இப்பதான் ரீசெண்டா ஃபுல் பேரை போட்டிருக்கேன். வாங்க முத்து வாங்க, நான் பாத்துட்டேன் முத்து மாதிரியோட நீங்க யாருன்னு தெரியும் கெஸ் பண்ணிட்டேன் நானு. பிளஸ் வெறும் முத்துங்கிற பேர்ல வருவீங்க, இப்ப ஃபுல் நேம்ல வந்திருக்கீங்க, வாங்க. ஓகே, இது என்னோட பதில் அப்படின்னா, நான் ஐயாவோட புரிதலுக்கு முன்னாடி வந்து நான் வந்து சூசிங்லேயே தான் இருந்துகிட்டு இருந்தேன். இப்போ ஐயாவோட புரிதலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எது வந்தாலும் ஓகே, இது வந்தாலும் ஓகே, எல்லாத்தையும் வந்து பிரவாகத்துல விட்டுட்டு என்னோட காரியத்தை செஞ்சுட்டு விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து, ஏன்னா வாழ்க்கையில மாறி மாறி எது வேணாலும் வரலாம். இதை வந்து நான் வந்து இது சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து அடுத்தடுத்து ப்ராப்ளங்கள் வர்றதுக்கான அந்த ஒரு தேடல்கள் வந்து ஆரம்பிச்சிருது. அதனால எந்த நிலைகள் வந்தாலும் அந்த நிலைகளை கடந்து போறதுக்கான ஒரு நிலை தான் நான் இப்போ பார்க்கும்போது அந்த காலத்துல இருந்த விட பல மடங்கு வசதிகள் இருக்கு, எவ்வளவோ வசதிகள் வந்து பெருகிருக்கு. அந்த காலத்துல ஒரு ராஜா எப்படி இருந்தாலும் இப்ப வந்து ஒவ்வொருத்தரும் அந்த அளவுக்கு வசதியா இருக்காங்க. புற வசதிகள்ல எந்த குறையுமே இல்லை, ஆனா மனப்பிரச்சனைக்கு தீர்வு இல்லை, உள்ள இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கல. இதுக்கு தான் இந்த ஞானம் ஒன்றுதான் நமக்கு வந்து அந்த தீர்வை கொடுக்குது. நீங்க புறத்துல என்ன இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இந்த நமக்கு வந்து விடுதலை ஒண்ணுதான் நம்முடைய நம்ம அடைய வேண்டிய இறுதி நிலை அப்படின்னா அது விடுதலை தான். நம்முடைய சொந்த நிலையும் இதுதான், வேதங்களும் இதைதான் சொல்லுது, மகான்கள் எல்லாம் இதைதான் சொல்றாங்க. இது ஒண்ணுதான் நமக்கு வந்து எல்லாத்துக்குமான ஒட்டுமொத்த தீர்வா இருக்கிறது இந்த விடுதலை தான், இந்த இன்னசென்ட். இததான் முக்தி, மோட்சம், சாட்சி நிலை, என்ன வேணாலும் இதுக்கு பேரு கொடுத்துக்கலாம். இதுதான் நம்முடைய இயற்கையான நிலையும் இதுதான். இது இயற்கையான நிலையில நாம வந்து நம்ம என்னன்னா நம்ம அறிவை கொண்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கோம். இப்ப அதுல இருந்து விடுபடுறதுக்கு தான் அந்த ஞானம் நமக்கு தேவை. ஞானம்ங்கிறது இந்த புரிதல் தான் அந்த ஞானம்னு சொல்றோம். இப்ப இந்த புரிதல் கிடைச்சாதான் நம்ம வாழவே ஆரம்பிப்போம். அந்த வாழ்க்கை தான் ஒரு 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 நிறைவான ஒரு முழுமையான சுகமான வாழ்க்கைன்னா இந்த புரிதலோட இருந்தாதான் அது. அப்ப இந்த ஞானம் எதுக்கு தேவைன்னா, ஞானம் வந்து ஒரு அதிகப்படியான தகுதியா நினைச்சுக்க தேவையில்ல, மனிதனாக வாழ்வதற்கு அடிப்படையான தகுதியே அந்த ஞானம் தான். இது ஒரு ஞானினா பெரிய நம்ம வந்து ஒரு அதிகப்படியான தகுதி அப்படின்னு எதிர் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. இது அடிப்படையான தகுதியே இதுதான். அதனாலதான் இது எல்லாருக்கும் போய் சேரணும். இது போய் சேர்ந்தாதான் நம்மள வந்து புறத்துல அப்பதான் செயலே ஒரு முழுமையா இருக்கும். நம்மளுடைய செயல் வந்து ஒரு சக்சஸ் ஆகணும்னா அது புறத்துல சக்சஸ் ஆகணும்னா அகத்துல வேலையை நம்ம முடிச்சுக்க வேண்டியதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் இதை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற இதுல நம்ம வந்திருக்கோம். உங்களுடைய மேற்கொண்டு உங்களுடைய நீ பதில நல்ல பதில் கொடுத்தீங்க எல்லாருமே, எல்லாமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து தொடர்ந்து இது வந்து நம்ம நடத்துறதே இதுக்குன்னா புது அன்பர்கள் நிறைய வரணும், அவங்க இதை பார்க்கணும், எல்லாருக்கும் இந்த லிபரேஷன் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதனால இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க இப்ப கேட்கலாம்.
ரஜாதமன் சார் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஜெயமணி சார், நம்மளுடைய புரிதல் வந்து நண்பர்கள்ட்டெல்லாம் பேசினேன் இங்க, அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நம்பிக்கை சார்ந்து தான் போறாங்க அவங்க. உதாரணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி மதர் அந்த மாதிரி போறாங்க, ஒன்று இல்லை சிவபக்தி அந்த மாதிரி பக்தி லயத்தில் போகிறாங்களே ஒழிய, நம்ம சொல்கிற விஷயம் வந்து அது கொஞ்சம் ரொம்ப எளிமையாக தான் நம்ம சொல்கிறோம். அதாவது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம மனோலயம் மனோநாசம் அதாவது தாட் அண்ட் திங்கிங்கிற கான்செப்டில் நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கல ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்ஸு, ப்ரீ அந்த அட்டாச்மெண்ட்ஸு, அந்த இல்லோ உள்ளே இருக்கிற வெளியில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரு, ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் உள்ளுக்குள்ளே லாஜிக்கலாக ஒரு ஸ்ட்ரக்சரு அந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரக்சரு அந்த ஐ நான்கிற ஸ்ட்ரக்சரு அது ஃபுல்லாகவே அவங்க வந்து ஒரு நீட்டாக ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக வச்சுருக்காங்க. அது டைனமிக்குங்கிறத புரியாமல் அதை கன்ஸ்ட்ரக்டிவாக வச்சுருக்காங்க. அப்போ அவங்க என்ன இப்போ இருந்துன்னா, வெளியில் இருக்கிற ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரும் உள்ளுக்கு இருக்கிற லாஜிக்கல் ஸ்ட்ரக்சரும் ஒரே ஆப்ஜெக்டாக மாறிவிடுவாங்க. அந்த ஒரே ஆப்ஜெக்டாக மாறும்போது அவங்க வந்து நம்ம வேற எப்படி சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே இப்போ வேற மாதிரி தான். உங்களுக்கு வெளியில் என்ன ஸ்கோப் இருக்குன்னு பாருங்கள், அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வேலையை செய்யுங்க. அது டிட்டர்மின் பண்ணுற அது உங்களுடைய விளைவுகள் உள்ளே வர்றதை வந்து நீங்கள் எதுவுமே வந்து யோசிக்க வேண்டியதில்லை, அதை அப்படியே விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இருந்தாலும் அதை நம்ம சொல்லும்போது ஏதாவது ஒரு அவங்க நம்பிக்கை சார்ந்து இருக்கிறப்போ, சரி இப்போ நீங்கள் அவங்கள்ட்டே சரண்டர் ஆயிருங்க, அவங்கள்ட்ட இப்போ வரக்கூடிய எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு வந்து அவங்களே ஒரு உதிரணையாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ நீ எதாக இருந்தாலுமே அப்படி சொல்லி இதை புரிய வைக்க வேண்டியதாக இருக்கு. ஒரு நம்மகிட்ட சொல்லும்போது கஷ்டம் இதெல்லாம் சொல்லும்போது, இப்போ நம்ம உதாரணத்துக்கு வந்து மதர் இருக்காங்க இல்லையா பாண்டிச்சேரி மதர், அவங்கள அந்த அன்னை ஸ்ரீ அன்னையை சொல்லிட்டு அன்னை உனக்கு இந்த மாதிரி வழிகாட்டுறாங்க, என் அன்னை சொல்லப்படிய இதில் அதில் அன்னை உனக்கு என்ன ஒரு ஸ்கோப் கொடுத்துருக்காங்களோ அதில் உன்னால் என்ன நல்லது செய்ய முடியுமோ அதை செய்யி, அப்படியே தான் நம்ம கொண்டு போக வேண்டியிருக்கு. நம்ம இந்த என்லைட்மெண்ட் லிபரேஷன் கான்செப்ட் இருக்கு பாருங்க, இந்த என்லைட்மெண்ட்டுங்கிற புரிதல் மனதை புரிந்து கொள்றதே ஞானம் அப்படிங்கிறது, புரிந்து கொள்றதுனா என்ன, அங்கே நமக்கு வேலை இல்லை, அது சுதந்திரமாக அதனுடைய இயங்கிட்டு இருக்கு, நம்ம அதை போட்டு அதை முரண்பட்டு நிற்க வேணாம் அப்படிங்கிற அந்த புரிதல் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு. பட் அதனால் நம்ம அப்புறத்தில் அவங்க எந்த நம்பிக்கையை சார்ந்து வச்சுருக்காங்களோ சரிங்க, அவங்ககிட்ட பொறுப்பை கொடுத்து அவங்க உங்களை லீட் பண்ணுறத நினச்சிக்கங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படித்தான் சொல்ல முடியுது. இந்த கான்செப்ட் வந்து வெரி சிம்பிள் கான்செப்டு, ஆனால் இதுதான் யூனிவர்சல் ட்ரூத்து. அதை எளிமைப்படுத்தி நம்ம எளிமையா சொல்றதுனால அதுக்கு அது எப்படி சொல்றது, இப்ப வெளியில நமக்கு மருந்து இருக்கும், மஞ்சக்காமலைக்கு வெளியவே உங்க வீட்டு பக்கத்து தோட்டத்திலேயே கீழானல்லி இருக்கும் இல்லையா, அங்கேயே இருக்கு, உங்க பக்கத்திலே இருக்கு, உங்க கையில இருக்கு. அதை இல்லாம வேற எங்கேயாவது ஒருத்தர் எங்கேயாவது இருக்கிற விஷயமா தேடிட்டு இருக்கிறப்போ நம்ம ஒன்றும் செய்ய முடியல. அதனால இப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கு, அதாவது எதை நம்புறீங்களோ அதுவே அவங்க தான் உங்களுக்கு லீட் பண்றாங்க, நீங்க அவங்கள கையை பிடிச்சிக்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டியது. கண்டிப்பா ஒன்றும் இல்லை, நீங்க என்னன்னா அன்னை தான் வந்து மனசுல வரக்கூடிய எல்லா உணர்வுகளும் அவங்க தான் உருவாக்குறாங்க, அதுல நீ குற்றம் கண்டுபிடிக்காதப்பா, அது எப்படி இருந்தாலும் ஏத்துக்க. மதர் தான் வந்து உனக்கு உள்ளுக்குள்ள உனக்குரிய எண்ணங்கள் உணர்வுகள் இதெல்லாம் வந்து அவங்க தான் உண்றாங்க, அதுல நீ குற்றம் கண்டுபிடிக்காத, அதுல தேவையானதை எடுத்துட்டு வெளி செயலுக்கு பயன்படுத்திக்க, தேவையில்லாத எளிமையானது. அந்த மாதிரி சில பேருக்கு நம்ம வந்து போட்டு அவங்கள ரொம்ப போட்டு இது பண்ணாம, ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா, நம்ம எளிமையானது இது இது வந்து இது ரொம்ப, ஏன்னா அவங்க இந்த இந்த கான்செப்டுக்கே இல்லையே, அவங்க வந்து சாலிடிஃபையெல்லாம் இருக்குது, லாஜிக்கலும் ஃபிசிக்கலும் ஒன்றாவில் சாலிடிஃபையாக இருக்குது, அதை அகம்புறங்கிற விஷயத்தை பிரிக்கிறப்போ தானே உங்களுக்கு அது அந்த முதல் அந்த இது அடியே தானே, அதுல போயிட்டு அகம்புறங்கிற தெளிவு கிடைச்சாதான் நீங்க அதுக்கப்புறம் தாட்ஸ் அண்ட் திங்கிங் மனோலயம் மனோலாசத்துக்குள்ள போக முடியும்.
அங்க அது போகும்போது தான் அதோட இயற்கை நிலை என்னங்கிறது நமக்கு பிடிபடுது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கே போக முடியாதவங்கள நீங்க சொன்னது மாதிரி தான் செய்ய வேண்டியிருக்கு, வேற அதுதான் ஒரே வழி. கேள்வி கேட்க விரும்புறவங்க வாங்க வந்து கேளுங்க. மேடம் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். ஹலோ, வாங்க வாங்க, திரும்ப வந்துட்டேன், ரொம்ப மகிழ்ச்சி, வாங்க. ஓகே, ஐயாண்ட டீச்சிங் மிக எளிமையான டீச்சிங், ஐயாவும் டீச்சிங் ஐயாண்ட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாரும் ரொம்ப எளிமையா இருக்கிறீங்க. அப்ப இத நீங்க கன பேருக்கு கொண்டு செல்லணும்னு சொல்லி போகேக்க மக்கள் அதை புரியாம குழப்பி மாட்டனே மாட்டனு சொல்லிக்க உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வராத? இல்ல புரியல, என்ன என்ன சொல்றீங்க? இதுல என்னன்னா, நம்ம வந்து அவங்க தெரியாம தானே கேக்குறாங்க. நம்ம வந்து நாம இன்னும் என்ன பண்றோம்னா, நாமளா வாழ்ன்றே போய் மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு நம்ம ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம், எளிமையான ஒரு வழி இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்றோம். இது தேடி வரவங்களுக்கு நம்ம குடுக்கறோம், பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு குடுக்கறோம். அப்போ அதுல சந்தேகம் கேட்கும் போது நம்ம வந்து அந்த சந்தேகத்தை தெரியாம தானே கேக்குறாங்க. அப்ப வந்து எந்த நம்ம சொல்றது சரியா இல்ல, அவங்களுக்கு புரியலன்னா நம்ம சொல்றதுதான் சரியில்லையே தவிர அவங்க புரிஞ்சுக்கலங்கிறத விட நம்ம வேற கோணத்துல சொல்லணும் அப்படிங்கறத நம்மளுடைய அணுகுமுறையை மாத்திக்கிறோம், சொல்ற அணுகுமுறையை மாத்திக்கிறோம். எவ்வளவோ ஞானிகள் வந்தாங்க, அவங்களால தெளிவுபட்டவங்க ரொம்ப சொற்பமா இருக்காங்க. இப்ப வந்து ஐயா வந்தாங்க, ஐயாவால பாருங்க பலனடைஞ்சவங்க ஆயிரக்கணக்கில் ஆயிட்டாங்க. என்னன்னா, ஐயா வந்து அந்த அணுகுமுறையை மாத்தி கொடுத்துருக்காங்க. ஒரு புதிய அணுகுமுறை அப்படின்னு சொல்றதை விட சரியான அணுகுமுறைன்னு சொல்றதுதான் கரெக்ட். இதுதான் சரியான அணுகுமுறை. ஐயா கொடுத்துருக்கிற அந்த அணுகுமுறை தான், புரிதல் அணுகுமுறை தான் மிகச்சரியான அணுகுமுறை, எளிமையான அணுகுமுறை. ஒரு மகிழ்ச்சி தான் ஏற்படுது. அவங்க வந்து எப்படியோ ஒரு வகையில புரிய வைக்கும் போது அவங்களுக்கு அந்த மலர்ச்சி ஏற்படுறத நம்ம கண் முன்னாடி பாக்குறோம் நாம. சோ நமக்கு ஒரு மகிழ்ச்சி, பரவாயில்ல சக்சஸ் ஆகுதுங்கிற ஒரு மகிழ்ச்சி. அப்படி புரியாம போறவங்களுக்கு நீங்க அணுகுமுறைய மாத்துவீங்களா? கண்டிப்பா, ஒருத்தங்க மட்டும் தேடி வராங்க, அவங்களுக்கு புரியலன்னா அதுதான் ஐயா எவ்வளவு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, நமக்கு நாமளும் எவ்வளவு எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுக்குறோம். சோ அவங்களுக்கு எந்த வகையில சொன்னா அவங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அவருடைய அணுகுமுறையை மாத்தி புரிய வைக்கிறாங்க அவங்களுக்கு, அவ்வளவுதான். இப்ப ஒரு ஃபேஷன் ஒன்று இருக்கு, குரு ஷாப்பிங். குரு ஷாப்பிங், குரு மாறி மாத்தி கொண்டு போறது. இருந்து அப்படி அந்த இன்க்ளூசிவ்ல வாரவங்களும் இருக்கிறாங்களா? என்ன சொல்ற, நம்ம தான் ஐயாவே சொல்றேன், நான் என்ன வந்து குருவா பாக்காதீங்கன்றாரு ஐயா. என்ன யாரும் ஃபாலோ பண்ண, அது என்னன்னா புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு அவங்கதான் சுய ஒளி, நம்ம யாரையும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. புரியறவர்களும் நமக்கு ஒரு குரு தேவை. புரிஞ்ச விட்டு என்ன ஆகுது, நமக்கு நாம தான் வழிகாட்டி, நமக்கே நமக்கு தெரியுது எல்லாமே. இப்படி வந்து சுயமாக அவர்கள் சிந்தித்து செயல்படுற மாதிரி உருவாக்குறது தான் பெரிய விஷயம். இப்ப என்ன, ஐயாவுக்கு கீழதான் பல குருக்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க, அவங்களால பல குருக்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த வழிமுறைகள் வரும்போது எப்படி ஒரு ஒரு மெழுகுவர்த்தியிலிருந்து எத்தனை மெழுகுவர்த்தி பத்த வைக்கலாம், ஒளி எழுப்பலாம், அந்த ஒளி இத்தனை ஆயிரக்கணக்கான ஒளியை உருவாக்கலாம். அப்படிங்கும் போது இத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு யாரையுமே இந்த அடுத்த இன்னும் யாரும் நாடி போக மாட்டாங்க, இந்த அளவுக்கு போறது வாய்ப்பு இல்ல, அந்த தேடுதல் நின்று போகுமே, அவ்வளவுதான். நன்றிமா, உங்களை மியூட் பண்ணிட்டேன். ஆமா, சிவகுமார் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க சிவகுமார்.
சிவகுமார், ஓ அவர் அன்மியூட் பண்ண முடியலையாட்டிருக்கவருக்கு. இவங்களுக்கு நம்ம மாதவன் தண்டபாணி, மாதவன் தண்டபாணி உங்களை அன்மியூட் பண்ணிருக்கு, நீங்க பேசலாம் இப்போ. வணக்கம் சார், வாங்க. வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம். வணக்கம் சார். ஐயா எனக்கு வந்து ஒரு கேள்வி இல்லை, ஆனா ஒரு உதவி வேணும். சொல்லுங்கய்யா. எப்படின்னாங்கய்யா, பிகினர்ஸ் என்ன மாதிரி இருக்கிற பிகினர்ஸுக்கு நாங்க இது வரைக்கும் படிச்சுக்கிட்டு வந்தது, புக்கு படிக்கிறதாலும் சரி, ஸ்கூல் புக்கா இருந்தாலும் சரி, ஒரு நாவல் படிக்க மாதிரியா இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு ஹேபிட், நான் ஹிண்ட்ஸ் எடுப்பேன். ஆல்வேஸ் ஐ டேக் ஹிண்ட்ஸ். ஹிண்ட்ஸ் எடுக்கும்போது நான் அப்படியே படிச்சுட்டு போயிடுவேன், திரும்ப அந்த புக்கை படிக்க மாட்டேன். அந்த ஹிண்ட்ஸை பார்க்கும்போது நான் ரெக்கலெக்ட் பண்ணிக்கிறேன், அதுதான் அது எனக்கு ஹாப்பியா இருக்கும். அது மாதிரி பகவத் ஐயாவுடைய பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட், அதாவது பாயிண்ட்ஸ், இது இந்த ஒரு அஞ்சு பாயிண்ட் மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்க எனக்கு என்ன சொல்வீங்க? என்ன மாதிரி இருக்கிற ஃப்ரெஷர்ஸ் எல்லாருக்கும், பிகினர்ஸ் எல்லாருக்கும் நீங்க என்ன சொல்வீங்க? அதாவது என்னன்னா, நான் வந்து நான் வேற மாதிரி சொல்றேன். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, ஐயாவுடைய நூல்ல ஹிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, புக்கை பார்த்து எல்லாத்துலயும் கோடு போட்டுருக்கு. ஒரு பக்கத்துக்கு ஒரு கோடு போட்டீங்கன்னா ஹிண்ட்ஸ் சொல்லலாம், பக்கம் ஃபுல்லாவே மேல இருந்தே கோடு போட்டுட்டே வந்துட்டாங்க. அதனால நான் என்னன்னா, இந்த புரிதலுக்கு வந்து எளிமையான ஒண்ணும் வந்து எப்படி புரியும், மனதை வைத்து மனதை சரி செய்ய முடியாது. இது ஒண்ணு. இந்த புரிதல் வந்து நமக்கு மனதை சரி செய்ய எந்த வேலையும் இல்லை என்பதை புரிந்து கொள்வதுதான். நம்ம வந்து இதை வந்து செயல்படுத்துவது அல்ல, புரிந்து கொள்வதோடு நமது வேலை முடிவடைகிறது. புரிந்து கொள்வதை செயல்படுத்த தேவையில்லை. இப்ப பார்த்தீங்கன்னா, பொதுவா ஒரு புரிதல்னா அந்த புரிதலை செயல்படுத்தணும்னு ஒன்று இருக்குது, கரெக்டுங்களாங்க? பொதுவா உங்களுக்கு கேட்கறேன்னு வச்சுங்களேன், என்ன புரிதல் இருக்குதோ அந்த புரிதலை எப்படி செயல்படுத்துறதுன்னு ஒன்று இருக்கு. நீங்க செயல்பட வேண்டாங்கிறத சொல்றதுல போய் எப்படி புரிய, அதை எப்படி செயல்பட வேண்டும்? நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, வேலை இல்லைன்னு தான் புரிஞ்சுக்கிறோம். ஸோ இங்க ஒண்ணுதான், புரிந்து கொள்வதோடு வேலை முடிவடைகிறது, அதை செயல்படுத்த வேண்டிய வேலை அங்க இல்லை. ஓகேங்களா ஐயா? ஐயா உங்களுக்கு கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. ஓகே ஓகேங்க. மனதை கொண்டு மனதை சரி செய்ய முடியாது, அது மனம் தாமாக இயங்கும் இயக்கம். நமது செயல் அனைத்தும் புறம் சார்ந்தவையே. இதுதாங்க இது ஹிம்ஸ்னா, இப்படிதான் நம்ம ஆன்லைன் வீடு மாதிரி நம்ம சொல்லலாம். அதை நல்லா இருக்கியா, புரியுது, நல்லா புரியுது. இதை புரிஞ்சுட்டா போதும். இன்னும், சும்மா இருப்பது என்பது செயல் அல்ல, நமக்கு வேலை இல்லை என்பதை புரிந்து கொள்வதே சும்மா இருப்பது. மனதில் வேலை இல்லை என்பதை புரிந்து கொள்வதே சும்மா இருப்பது. இப்ப சும்மா இருப்பதுன்னா மனசு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது எப்படி வேணாலும் இருக்கலாம்னு தான் ஓகே பண்றோம் நாம. மனசு எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கறதுதான் சும்மா இருக்கிறது. அப்ப சும்மா இருந்தா இப்படி இருக்கணும் அப்படின்னு கிடையாது, அது எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த நிலையில் வேணாலும் இருக்கலாம். அது வந்து வெறும் நிழல் மாதிரி தான், அது ஒரு பிரதிபலிப்பு தான். நம்ம மனதை மெயின்டைன் பண்ணணும்னு போகும்போதுதான் நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் உருவாகுது. நான் போறோம்னு வச்சுங்க, நம்மளுடைய நிழல் கீழே விழுவுது, நிழல பாதுகாப்பேன், நிழல் வந்து புல்லாதரையிலேயே விழுகணும், சாக்கடையில் விழுகக்கூடாது, நிழல் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோன்னு போனீங்கன்னா நாம சாக்கடையில் விழுந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்முடைய பாதை நம்ம கரெக்டாக போகணும்னு போனீங்கன்னா, நிழல் எங்கே விழுந்தா என்ன, இது என்னன்னு கேட்டால், மனசில் வருத்தம் வந்தா என்ன, கவலை வந்தா என்ன, கோபம் வந்தா என்ன, நம்ம செயல் கரெக்டாக இருக்கா, அதுதான் முக்கியம். மனசு எப்படி வேணாலும் இருக்கலாம். இதாங்க ஹிண்ட்ஸ். ஐயா நான் சொல்லுங்க, எனக்கு என்னோட வீடியோ எனக்கு தெரியல, ஒரு மாதிரி ஹேங் ஆன மாதிரி இருக்கு, ஃப்ரீஸா இருக்கு. அப்படியே இருக்கட்டும், அது ஒரு மாதிரி அப்படியே இருக்கட்டும். விஷயம் தான் நமக்கு முக்கியம், ஆடியோ கேக்குதா, அதான் முக்கியம், அதான் முக்கியம். நீங்க கூட ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வச்ச மாதிரி அப்படியே ஸ்டில்லா நிக்குது, அப்படியே நிக்குது, அப்படியே நிக்கட்டும். அப்ப ஞான கிரச்ச நேரம் போலாது, அப்படியே அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு சாமி. இப்போ நமக்கு தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு, அது இன்வாலண்டரி, அது தனிச்சையா நடந்து கொண்டே இருக்கிறது.
நீங்க சொல்றது எந்த இடத்துல நான் நிறைய கவனிக்க வேண்டியிருக்குன்னா, உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு புறத்துல செயல்படுங்கன்னு சொல்றீங்க. இப்போ வெளியில வந்து பாப்பா விளையாடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, என் குழந்தை வெளியில விளையாடிட்டு இருக்கா, நான் உள்ள இருக்கேன், வெளியில இருந்து ஒரு ஜென்ஸ் வாய்ஸ் கேக்குது, வீட்டுல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே என் மைண்ட் என்ன சொல்லும், ஐயோ புள்ள பிடிக்கிறவன் தான் எவனோ வந்துட்டானோ அப்படின்னு முதல்ல ஒரு நெகட்டிவ் தான் காமிக்குது. அப்புறமா ஐயோ பழகின வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு நானே ரெகக்னைஸ் பண்றேன். இது வந்து முதல்ல வந்தது தாட்டு, அதாவது அந்த தாட் வருது, எண்ணம் வருது. அதுக்கப்புறம் என் மைண்டுக்குள்ள அதை நான் வந்து ஒரு சிந்தனை பண்ணிக்கிறேன், நான் போய் பார்த்து அதை செயல்படுத்திக்கிறேன். இது வந்து ஒரு இதுதான் வாழ்க்கையாவே இருக்கு. ஏதோ ஒரு 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 எண்ணம் வருது, ஒரு விஷயம் நடக்குது எக்ஸ்டர்னலா, புறத்துல ஒரு விஷயம் நடக்குது, அதை வந்து மைண்ட் வாங்கிக்கிட்டு அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணுமோ அப்படி மைண்ட் பண்ணுது. இதுல இங்க அகத்தை சார்ந்தது புறத்தை சார்ந்தது அப்படின்னு நம்ம ஐயா சொல்றாங்க. நீ உங்க கான்செப்ட், நம்ம கான்செப்ட் அகம் சார், சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கிறது, அந்த சிந்தனைகள் வந்து போய் வந்துகிட்டே இருக்கும், அது போயிட்டே இருக்கட்டும், ஃப்ளோலயே அது பாட்டுக்கு போகட்டும், நாம அதை ஒன்னும் பெருசா எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனா அந்த சிந்தனைகள்ல தேவையானதை எடுத்து புறத்துல யூஸ் பண்ணிக்கோங்க, அகத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்றீங்க இல்லையா, நான் சொல்றது கரெக்டா? இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேனா, நான் சொல்றது கரெக்டா எனக்கு தெரியணும். வந்துகிட்டே இருக்கு தாட்ஸ், ஒரு குரூப் ஆஃப் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு, தேவையில்லாத தாட்ஸ் வருது, தேவையான தாட்ஸும் வருது. அதுல எது நமக்கு தேவையோ அதை பிக் பண்ணி அதுக்கு உண்டான வேலைகளை பாத்துக்கணுமா, அல்லது எல்லா தாட்ஸையுமே வந்து சரி விடு அப்படின்னு ஃப்ரீயா விட முடியுமா? அந்த மாதிரி விட முடியல இல்லையா, அதுக்காக கேக்குறேன். இல்ல என்னன்னா, நீங்க நமக்கு வந்து எனி டைம் ஏதோ ஒரு தாட் இருந்துட்டு தான், ஒரு அனுபவத்தோட தான் நம்ம இருக்கிறோம். அனுபவம் இல்லாத நேரமே கிடையாது. ஆனா அந்த அனுபவத்தை சரி பண்ண வேண்டிய வேலை அங்க எதுவும் கிடையாது. நம்ம வந்து நீங்க இருக்கிறீங்க, வெளியே யாரோ குரல் கேக்குது, யாருப்பா அப்பா இல்லையான்னு யாரோ கேக்குறாங்க வெளியே, நீங்க வெளியே தான் செய்யறதுக்கு வேலை இருக்கு. உள்ள அது உங்களுக்கு என்ன வேணா வந்துட்டு போகும், அது வரதெல்லாம் உங்களுக்கு தெரியதான் செய்யும். உங்களுக்கு எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் வந்துட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். நீங்க வந்து வெளியே வந்து யாரோ தெரிஞ்ச வந்திருக்காங்களா, யார் என்ன இட்டி பாருங்க, தெரிஞ்சவங்கதான் வாங்க சொல்லுங்க, என்ன அதை டீல் பண்ணுங்க, வெளியே என்னங்கிறத டீல் பண்ணுங்க. நம்ம வேலை ஃபுல்லா டீல் பண்றாங்க, வெளியே டீல் பண்ற வேலை தான் இருக்கே தவிர, இது இது நமக்கு ஹெல்ப்புக்கு தானே வருது. சரி, இப்ப இதே ஒரு உதாரணம் வச்சுக்கங்களேன், வெளியே பாப்பா விளையாடிட்டு இருக்கா, யாரும் ஒருத்தங்க வீட்டுல யாரு அப்படின்னு கேக்குறாங்க, உங்களுக்கு ஒரு உணர்வும் வராம உட்கார்ந்து இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு எண்ணம் வராம உட்கார்ந்து இருந்தீங்கன்னு வச்சுங்க, நம்மளால செயல்பட முடியுமா? முடியாது. அது நம்ம உதவிக்கு தான் வருது, நமக்கு அது அது வரதெல்லாம் நமக்கு தெரியும், தெரியறதுதான் வந்துட்டு இருக்கு. நம்ம இது சம்பந்தமா வெளியே தானே செயல்பட வேண்டியது இருக்கு. எனக்கு இந்த தாட் வரக்கூடாது, யாரு வந்திருக்காங்கன்னு கூப்பிட்டா கூட எனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்ல. அது எல்லாமே வரும், அது ஸ்கிரீன்ல எல்லாமே காட்டும். நாம அதுக்கு சம்பந்தமா இருக்கா இல்லையா வேலை இருந்தா பார்க்க போற இடம் விட்டுருக்கோம். அதுல அகத்துக்கான வேலை புறத்துக்கான வேலைன்னு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றோம்? அகத்துக்கான வேலையை தான் இல்லைங்கிற மாதிரி. நம்ம இப்ப அகத்துக்கான வேலைனா என்ன சொல்றோம்னா, கவலையோ வருத்தமோ வருது வச்சீங்களேன், இது மாதிரி எல்லாம் வரக்கூடாது நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இதுதான் தப்பு. எனக்கு நான் பிஜி படிக்கும் போது ஐயா ஒரு கிளாஸ் நடந்தோதெரபில பிஜி கிளாஸ்னா காலையில ஃபுல்லா நாங்க கேஸ் பார்ப்போம், காலையில என்ன கேஸ் பார்த்தோமோ அதை மதியம் வந்து கேஸ் டிஸ்கஷன் மாதிரி நடக்கும். எனக்கு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிற வாத்தியார் வந்து அன்னைக்கு லெக்சரர். சரி, பிரச்சனையானா அது மாதிரி எல்லாருக்கும் இருக்கும்ல, சில பேருக்கு பிடிச்ச லெக்சரர் அந்த மாதிரி அவர் வந்துட்டு என்னை பார்த்துட்டு கேள்வி கேட்டாரு. எழுந்திரிச்சு பதில் சொன்னேன், எழுந்திரிச்சு பதில் சொல்லும் போது என் கை கழுத்துல வந்து டேக் இல்ல, என்னோட ஐடி கார்டு இல்ல. இல்ல அவரு அதை பார்த்துட்டு ஏன் கார்டு போடல அப்படின்னு கேட்டாரு. சார், நான் நெய்வேலி
சிதம்பரத்துக்குன்னா இப்போ நான் நெய்வேலியில இருந்து டெய்லி சிதம்பரம் RMMCH ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போய் படிச்சேன். அவரு என் மேல என்ன வெறுப்போ தெரியல, கார்டு இல்ல ஐடி இல்ல இல்லப்பா வெளியில போயிடு கிளாஸ் விட்டு அப்படின்னுட்டாரு. என்னோட மாணவர்கள் எல்லாமே பிஜின்னும் போது எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு 25+ மேலதான் இருப்போம். சைல்டிஷான பிஹேவியரா எனக்கு தெரிஞ்சது, சார் நாளைக்கு போட்டுட்டு வரேன் சார், கார்டு இல்லாம நீங்க போய் என்ன வெளியே அனுப்புறீங்களே இது என்ன சார் இதுன்னு கேட்டேன். நீ வந்து முதல்ல லெக்சரர்ஸ முதல்ல ஒபே பண்ண கத்துக்கோ, அப்புறமா நீ படிப்பை கத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிடுச்சு. இரிட்டேட் ஆகி நான் வெளியில போற வரைக்கும் நான் பேக மாட்டிட்டு கான்சியஸா தான் வந்தேன். ஆனா வெளியில வரும்போது என்னையும் தாண்டி அந்த கதவை வேகமா டனால்னு சாத்தன. அப்படியே அது சாத்தும் போது அந்த சாத்துறது எதுக்காக நான் பண்ணேன் அப்படின்றது எனக்கு அப்புறம் தெரியல. நான் வந்து பொதுவாவே யாரையும் ஹர்ட் பண்ண கூடாது, ஞானம் அடையிறது இறை வழிபாடு எல்லாத்தையும் தாண்டி என்னோட ஆழ் மனசுல நம்மளால எந்த விஷயமும் எந்த உயிரினமும் என்ன கேட்டா ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்சியா தான் இருப்பேன். ஆனா அந்த இடத்துல நடந்த சம்பவம் பட்டால் நடிச்சேன், அவரு உடனே வெளியில வந்து எங்க என்ன என்ன விஷயம் அப்படின்னாரு. நான் பாட்டுக்கு அப்படியே கூலா நடந்து போயிட்டேன். எனக்கு என்னமோ அந்த இடத்துல அவரை ஜெயிச்ச மாதிரி, அவரு என்ன நீ எல்லாரும் எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்தினீங்கல்ல, கார் போறதுக்கெல்லாம் யாராவது வெளியே அனுப்புனீங்கல்ல, அப்ப இதை சாப்பிடுங்க இந்தாங்க இது உங்களுக்குதான் இந்த ட்ரீட் அப்படின்ற மாதிரி டமால் அடிச்சேன். உடனே எல்லாரும் உள்ள கசகசன்னு பேசிக்கிட்டாங்க. ஆனா அந்த அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரை ஜெயிச்சுட்டேன்னு நினைச்சேன் அன்னைக்கு. அதுக்கப்புறம் பல நாள் நான் தோத்துட்டதாவே நினைச்சு ஃபீல் பண்ணேன். அவரு ரியாக்ட் பண்ணாரு, அவரு சில்லியா பிஹேவ் பண்ணாரு. ஆனா நீ அதை காட்டிலும் சில்லியா பிஹேவ் பண்ண பாரு, அப்புறம் எப்படி உனக்கு என்ன பிரயோஜனம் நீ அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்தது. இந்த எக்ஸாம்பிள் எதுக்காக நான் கேக்குறேன்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விதமாவும் நம்மளோட டெம்பர் செக் பண்றதுக்கு, நம்ம ஈகோவை பிரிக் பண்றதுக்கு ஒரு ஒரு சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப கடந்த 2-3 ஒரு வாரமா அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு வாரமா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சியஸ் ஆயிட்டேன். இதுக்கு ரியாக்ட் பண்ணணுமா அப்படின்னு நான் என்னையே கேட்டுக்கிறேன். இப்ப ஒரு ஒரு விஷயம் நடக்குது, நாம அதுக்கு ஒரு தெளிவு கொடுக்குறோம், ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்ப அதையே கேக்குறாங்க நம்ம வீட்டுல, ஏங்க அதை சொன்னனே பண்ணிட்டீங்களா, நான் அதை அப்பவே பண்ணிட்டேன்னு அப்படின்னு நம்ம சொல்றோம். முன்னாடி கோவம் வந்துடும், சட்டால்னு சொன்ன ஒரு தடவை சொன்னீங்களா பட்டு விடுங்க திரும்ப திரும்ப போட்டு சாவடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஹார்ஷா ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணிடுவேன். அந்த வேலையே நம்ம செஞ்சிருப்போம், அவங்க சொன்ன வேலையே நம்ம முடிச்சிருப்போம். ஆனா நம்ம இந்த ரியாக்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு வார்த்தை விடுறது, அதை வச்சு ஒரு பெரிய கிளை கதை, அது ஒரு பெரிய சண்டை, சம்பந்தமே இல்லாத பெரிய நேர விரயமாயி அந்த நாளே காலி ஆயிடும். இப்போ ஐயா கிட்ட வந்த உடனே அந்த ஒரு ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பார்க் வருது. நீங்க சொன்னீங்க அன்னைக்கு கோவம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கேப் வரும், அந்த கேப்ப வந்து நீங்க ரியாக்ட் பண்ணலாமா வேணாமான்றத சிந்திச்சு நீங்களே செயல்படுங்க, அதுக்கு உங்க மனசு ஹெல்ப் பண்ணும்னு சொன்னீங்க. அது எனக்கு வந்து நவ் ஐ அம் ஃபீலிங், நான் இப்ப அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு எனக்கு. வெரி குட், வெரி குட். கொஞ்சம் உடனே கோவப்படும் போது இரு 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 ஒரு ஸ்பீட் பிரேக்கர் அங்க போட்டுக்கிறேன் நான், கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே, உடனே ரியாக்ட் பண்ண வேண்டாம். இது வரைக்கும் புக்ஸ்ல படிச்சதோ மத்தபடி எதுலயோ அந்த அளவுக்கு நான் அவ்வளவு கான்சியஸா இருக்க மாட்டேன். இந்த கான்சியஸ்னஸ் இப்ப எனக்கு கொஞ்சம் வந்திருக்கு, இது சரியான வழியா, இது சரியான ரூட்ல தான் நான் போறேனா. இப்ப உங்களுக்கு வந்திருக்கிறது வந்து நிதானம், இந்த நிதானம் வந்து இந்த இந்த விடுதலையினுடைய இயக்கமே நிதானம் தான. உங்களுக்கு என்னன்னா தாண்டி போறணும்னு நினைச்சிட்டேன். கரெக்டா தான் இருக்கீங்க, போதும் அவ்வளவுதான், நன்றிங்க. அந்த மனமை மனது வந்து மனதை வந்து வைத்து மனதை அடக்குவது என்பது எதிர்த்து பெருசா ஒண்ணும் போராட முடியாது, ஏன்னா அதனுடைய சுபாவமே அதுதான். அதை ஜெயிக்கிறதுக்கோ அத நல்லது விஷயத்துக்குமாவோ கெட்ட விஷயமாவோ அதை போட்டு ஒண்ணு நினைக்கிறதும் நமக்கு தேவையில்லாத ஒண்ணு. அதன் போக்குல அதை சுதந்திரமா விடுறதே இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் லிபரேஷன் அப்படின்னு. அந்த தாட்ஸ் ஒரு குரூப் ஆஃப் தாட்ஸ் வந்துகிட்டே இருந்தா அதுல உபயோகமா தேவையானதை எடுத்து புறத்துக்கு வச்சுக்கிறது, அந்த உபயோகம் இல்லாத போயிட்டே இருக்கிறது அந்த ஃப்ளோலே விட்டுறது, இதுதான் எனக்கு இன்னைக்கு லெசன். நீங்க சொன்னது கண்டிப்பா நமக்கு எப்பவுமே புற தேவை நமக்கு ஒன்று இருக்குல்ல. ஆமா, தேவை நம்ம கவனிச்சுட்டு இருந்தா போதும், அவ்வளவுதான். ரைட், அது ரிலேட்டபிளா வந்துச்சா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நமக்கு அங்கே வேலை இல்லை, இது வேணாலும் வந்துருக்கு. கரெக்டா இருக்கு எனக்கு இன்னைக்கு, ஓகேங்க. ஆத்மார்த்தமா நமக்கு ஏதாவது உபயோகமா இருக்கணும். இப்போ எனக்கு வேலை இருக்கிற மாதிரி
உங்க எல்லாருக்குமே ஒரு 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 வேலையோ ஒரு இதுவோ இருக்கு, அதெல்லாம் தாண்டி நீங்க அங்கேருந்து வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு பேரு நல்லா இருக்கணும்னு ஆத்மார்த்தமா நினைச்சு நீங்க செய்றீங்க, இதெல்லாம் தேவை அப்படின்றதோட ஒரு வார்த்தையோட சொல்ல முடியாது. நீங்க எல்லாரையும் வந்து ஒரு உண்மையாலுமே வந்து ஒரு ஒரு குடும்பமா, பகவத் குடும்பம்ன்றது வந்து ஒரு வார்த்தைக்காக இல்ல, ஏன்னா இது மாதிரி ஒரு சுயநலம் இல்லாத பொருளாசை இல்லாத ஒரு விஷயத்த நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை. ஏன்னா எல்லா புக்கையும் வந்து காப்பிரைட்ஸ் ரிசர்வ்டு, இதை எடுத்தீங்கன்னா தொலைச்சிருவோம் அப்படின்ற மாதிரிதான் எல்லா புக்லயும் போட்டிருப்பாங்க. உலகத்திலேயே இந்த புக்ல மட்டும்தான் எனி டைப் ஆஃப் திங் கேன் பி ரீப்ரொடியூஸ்ட் அண்ட் இட் கேன் பி கிவன் டு எனி ஒன் பிகாஸ் தி ஆத்தர் வாண்ட்ஸ் டு டூ சோ அப்படின்ற மாதிரி அதுல ஒரு வாசகம் இருந்தது. நான் அப்படியே கம்ப்ளீட் சரண்டர் ஆயிட்டேன். ஏன்னா ஒரு கருத்து வந்து பெரிய கருத்து ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா அதை மூடி வச்சு அதுக்கு ஒரு பேக்கேஜ் வச்சு இது பண்றது. எனக்கு வந்து ஒரு நிறைய கிளாஸ் எல்லாம் போவேன் இந்த பிராணிக் ஹீலிங் எல்லாம். ஒரு நாள் வந்து சொன்னாங்க, நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க, நீங்க ரொம்ப ஷார்ப்பான ஆளு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்பவே ஏதோ செய்ய போறாங்கன்னு தெரியும். சோல் ரிலேக்சேஷன் ஒரு கிளாஸ் வச்சிருக்கோம், நீங்க அதுக்கு ஒரு 5000 அது ஒன் டே கிளாஸ். நான் அப்ப கேட்ட பொறுமை, எங்க ஏன் சோல ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் 5000 கொடுக்கணுமா, என்னங்க அதுல 4 பேருக்கு சாப்பாடு போடலாமேனு சிரிச்சு விட்டுட்டேன். இல்ல இல்ல, யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கம் அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்னாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில காம்ப்ளிகேட் பண்ணி அத பெரிய ரகசியமா சொல்லி அதுக்கு ஒரு பயம் இது பண்ணி இல்ல, ஒண்ணுமே நீங்க பண்றது இல்ல. எவ்ரி திங் இஸ் வெரி சிம்பிள். ஒண்ணு எல்லாருமே நீங்க யூஆர் சிம்பிள். உங்களுடைய அகம் புறம் இரண்டுமே எளிமையா இருக்கிறது, ரொம்ப அப்ரோச் பண்ற மாதிரி இருக்குல்ல. இப்ப சோகால்டு எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கு, போய் பேசலாமா திருச்சி வச்சிருவாங்களா அப்படின்ட்டு. அதனால என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் இரண்டையும் பகவத் குடும்ப நண்பர்கள் சேர்ந்த அனைவருக்கும், பாபுலால் சார், உஷா மேடம், உஷா ஜீவமணி ஐயா, சரவணன் ஐயா, அனைத்து அனைத்து மலர்களுக்கும், பகவத் ஐயா என்கிற தோட்டத்தில் பூத்த அனைத்து மலர்களுக்கும் குடும்பத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னையும் அதுல வந்து நீங்க இணைத்தீங்க. ஒண்ணு இல்ல, நாம எல்லாம் ஃபேமிலி. ஒண்ணு இல்ல, நம்ம என்னன்னா ஒரு குடும்பம்னு நம்ம நினைக்கிறதே என்னன்னா, இதை தேடி வரவங்களுக்கு நம்ம வந்து ஒரு குடும்பத்துல வந்து எல்லாத்துக்கும் பகிர்ந்துக்கிறோம்ல, எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம்ல, நமக்கு கிடைச்சிருந்த தெளிவு எல்லாருக்கும் வரணும். ஏன்னா இது ஒரு சிம்பிளா கொடுத்துட்டாரு ஐயா, இது எவ்வளவு பெரிய பலன் தருது லைஃப்ப வந்து கடந்து போறதுக்கு, எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்றதுக்கு ஒரு தீரமான மனநிலையை கொடுக்குது இல்ல. அதெல்லாம் வந்து எல்லாரும் கவனிக்கிறாங்க ஐயா. அபு அப்படின்னு சின்ன சின்ன பசங்க எல்லாம் கவனிக்கிறாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் வர சொல்லுங்க. ஆனா புரியலண்ணா அப்படின்னா, நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன், இப்ப என்னால இதுல இருந்து எட்ட வரவே முடியல. ஒரு நாளைக்கு ஒரு 100%ல ஒரு 40-50 மேல ஐயா வந்து என்ன மேல ஆக்குபை பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு புரியும், புரியாது புரியுது அப்படின்ற கணக்கே வைக்காத, நீ படிச்சுட்டே இரு, அது எப்ப புரியுதோ புரியட்டும். தாட் அண்ட் திங்கிங் அத நீ ஆனா இந்த கான்டாக்ட்லயே இருந்த டச்சிலே இரு, இதுல இருந்து நவராது. அது மட்டும்தான் சொன்னோம். 2-3 பேர் இருக்காங்க. நன்றி. ஒரு விஷயம் என்ன, நம்ம வந்து இந்த காப்பிரைட் சொன்னதுனால சொல்றோம், காமன் கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்பிரைட் தான் நம்ம போட்டிருக்கோம். இதனோட இது என்னன்னா, யாருமே காப்பிரைட் கொண்டாடக்கூடாதுங்கிறதான் அந்த காப்பிரைட். யாருக்குமே இது தனிப்பட்ட சொத்து அல்ல, இது பொதுவானது. யார் வேணாலும் இதை வந்து அவங்க சொந்தமா பிரிண்ட் அடிச்சு யாரு வேணாலும் கொடுக்கலாம், விலைக்கும் கொடுக்கலாம், ஃப்ரீயாகவும் கொடுக்கலாம். கண்டென்ட் மட்டும் மாற்றக்கூடாது, அப்படி இது யாருக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம், யாருக்குமே தனிப்பட்ட உரிமை கிடையாது அப்படிங்கிற காப்பிரைட் வாங்கிடுறோம். ரொம்ப இது வரைக்கும் யாருமே அது எனக்கு தெரிஞ்சு ஸ்டோக்கால்டு எந்த ஞானிகளும் பண்ணதே இல்லைன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக இதுல யாருமே பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே அதுக்கு ஒரு இதுக்கு ஒரு ஒரு அதுல வந்து கொஞ்சம் ஒரு இது ஏர்ன் பண்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும் அவங்களுக்கு. இது ரொம்ப பெரிய புரட்சியா இது கண்டிப்பா. ஏன்னா எப்படின்னா, எல்லா PDF இருக்கு, எதை வேணாலும் கேளுங்க, PDF கொடுக்குறோம். ஃபாரின்லாம் அவங்க வந்து புக் கிட்ட கொரியர் சார்ஜ் நிறைய வரும், PDF கூட அவங்க எல்லாம் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இந்த புரிதல் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிறதா நோக்கமே தவிர இல்ல, அவசியம் போய் சேருங்க. அது நீங்க வந்து கவலையா பட வேணாம். அது மாதிரி இதுல நான் பாக்குறவங்க எல்லாருமே ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்காங்க எல்லாத்துலயுமே. தாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கிரியேட்டிவ் சைட்லயும் சரி,
கொஞ்சம் சுயநலமில்லாமை எல்லாம் நிறைய இருக்கு. அதனால இயற்கை தேவையான மக்களுக்கு கரெக்டான நேரத்துக்கு கொண்டு போய் சேர்த்து அது அப்படியே அழகா ஃப்ளரிஷ் ஆகும். நன்றிங்க. ஓகே மாதவன், உங்களை மியூட் பண்றேன். ரெண்டு பேர் வெயிட் பண்றாங்க. டாக்டர் ராஜன் அன்மியூட் பண்றாங்களா? டாக்டர் ராஜன் ராஜன் சார், நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கங்க. ராஜன் சார் இல்ல, அவரது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இருக்காரு பட் அன்மியூட் பண்ணல. ஓகே, இவங்க எல்லாம் கொடுங்க. அவரு நோக்கியா 2.2. உங்க பேரு ஊரு அன்மியூட் ஃபர்ஸ்ட். ராமமூர்த்தி குடுவாஞ்சேரி. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். நான் இப்ப கோவிட்னால நான் கரூர்ல மாட்டிட்டேன், கரூர்ல இருக்கேன். ஆமா சார், இப்ப இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இந்த பீரியட்ல கரோனா பீரியட்ல பண்ணிட்டு இருக்கீங்க. இது எந்த அளவுக்கு நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். இன்னொன்று வந்து, நம்ம ஏற்கனவே ஐயாவுடைய மெசேஜஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு புக்ஸ் ஃபார்மாவும் மற்ற மேகசின் ஃபார்மாவும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இட்ஸ் அன் எக்ஸலண்ட் அட்டெம்ட். அதை விட இது வந்து, இது வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு சூழ்நிலைகள்னால நமக்கு இது ஒரு டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் மாதிரி. ஒரு மீட்டிங் இது பண்றப்ப சஸ்டைன்டு எஃபர்ட்டா வச்சுக்க முடியுமான்ட்டு ஐ ரெக்வஸ்ட் யூ டு திங்க் அபவுட் இட் சார். தேங்க்யூ, பிளீஸ் கமெண்ட் யுவர். உண்மையிலேயே எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா, ஒரு ஈவினிங் நேரத்துல நண்பர்கள் எல்லாம் ஒன்னா கூடி நம்ம பேசுற மாதிரி ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு பகிர்ந்துக்கிறோம், நம்முடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிறோம். இது வந்து எல்லாரும் வந்து ஈவினிங் 7 மணிக்கு வந்தாங்கன்னா 7:00 வரலாம், 7:30 வரலாம், அவங்க டைமுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ஒரு 9 மணி வரை ஒரு டிஸ்கஷன். இது டெய்லி மீட் பண்றதுனால ஒரு உணர்வு ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வந்து பகிர்ந்துக்கிறது ஒரு நல்லா இருக்கு. எல்லாருக்கும் அன்றாட அவங்க எதிர்கொள்ளக்கூடிய சந்தேகங்களை வந்து கேட்டு தெளிவுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதோட ஐயா நம்ம கூட இப்ப இருக்கிறாங்க, டெய்லி ஐயா நம்ம இருக்கிறதுனால நம்ம இதை வந்து பெரிய வாய்ப்பு நமக்கு இயற்கை கொடுத்துருக்கு. நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம். ரொம்ப கரெக்டாக தான் நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரியா இன்னொரு அனதர் வியூ சார், பேசலாங்களா? ஐயாவோட மேக்சிமம் ஆப்டிமம் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தாட்ஸ் வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதில் வந்து இப்போ ஐயா இருக்கக்கூடிய பீரியடில் எவ்வளோக்கெவ்வளோ அவுட்புட்டு நம்ம கொண்டு வர முடியுமோ அதை ஒரு எஃபர்ட்லெஸ் ஐயா ஸ்ட்ரெயின் பண்ணாமையும் அதே நேரத்தில் அவங்கள பாதுகாத்தும் நம்ம கிடைக்கக்கூடிய ட்ரெஷர்ஸை வந்து மேக்ஸிமம் ரெக்கார்ட் பண்ணி புக் ஃபார்மில் கொண்டு வரணும். பண்ணிடலாம் ஐயா, பண்ணிடலாம். ஓகேங்க. I think our the disconnect ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஓகே ஓகே, வேற ஏதாவது கேள்வி? Thank you sir. Thank you. இல்ல பரவாயில்ல, நீங்க வந்து ஓகே இருக்கீங்க. ஐயாவுடைய வீடியோஸ் வந்து மோர் தென் தௌசண்ட்ஸ் ஆஃப் வீடியோஸ் இன்டர்நெட்ல. ஓகே, யாரு வேணாலும் எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நடக்கிற ப்ரோக்ராம் இன்னைக்கு நைட்டே இன்டர்நெட்டுக்கு போயிடும். ஓகே 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 சார், ஓகே ஓகே சார், ஓகே சார். அது டெய்லி ஒரு வீடியோ பிட் வந்து போஸ்ட் ஆயிட்டு இருக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல. ஓகே சார், ஓகே. ஐயாவுடைய ப்ரோக்ராம் நடந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து முகாம்ஸ் நடந்தது 3 டேஸோ 4 டேஸோ நடந்ததெல்லாம் இன்டர்நெட்ல ஆல்ரெடி இருக்கு. ஓகே சார், ஓகே 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 ஓகே. உங்களுக்கு என்ன டாபிக்ல வேணுமோ அந்த டாபிக்ல வந்து கேட்டுக்கலாம். இட் இஸ் ஆல்ரெடி அவைலபிள். எதையுமே பிளாக் பண்றது இல்ல, இமிடியேட்டா இன்டர்நெட்ல ஷேர் பண்ணிடுங்க. ஓகே சார், ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிரஸ் மை சின்சியர் தேங்க்ஸ் அண்ட் ஆல்சோ ஐ வுட் லைக் டு சே தட்
the team which is very close to Aya is proceeding in a very dynamic and useful way, sir, and make the Aya's message internationally relevant, sir. Thank you very much, sir. All of you, sir, every one of you is a part of the team, okay? Yeah. As Jeevamani okay. says, we are all the part of the family. Okay, sir. So you okay. are also there in that team, okay? Sure. We are very glad that you are giving this comment. Okay. Because kindling is more important. And we'll have to keep on kindling you by our questions. And we do like that. And for which you are responsibly answer and everything. It's very inspiring, sir. That's what I would like to say. Okay. Thank you, sir. Thank you. Thank you very much. I'm muting it now. Dr. Rajan has come back. Dr. Rajan? Hello? Dr. Rajan? Hello? Sir, ஒரு ஐயாட்ட சொன்ன இதுதான் ஐயா. நான் இதுனா நான் புரிஞ்சுக்கிட்டதுல வந்து நான் புரிஞ்சுக்கிட்டதுல நிறைய பேர் இத தெரிஞ்சணும், பட் தெரிஞ்சுக்க முடியல. நான் அதுதான் ஐயாட்டே நான் கேட்டேன், ஐயா உங்க படிப்பே வச்சு போட்டிருந்தீங்கன்னா இனியும் நிறைய பேர் வந்து இதை வந்து தெரிஞ்சுக்க ஈஸியா இருந்திருக்கும்னு நான் கேட்டேன். ஏன்னா இதை புரியல எல்லாருக்குமே. இதுதான் புரியணும். நாகர்கோயில் டாக்டர், நாகர்கோயில் ராஜன் சார். இல்ல இல்ல, நான் வந்து அட்மிஷன் கொடுக்கலாமே திடீர்னு இங்க வந்து நிக்கிறாரு. எப்படி இங்க கேட்ட வந்து தாண்டிதானே உள்ள வரணும். சொல்லுங்க சார். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகுது சார். எனக்கு சிக்னல் இங்க கரெக்டா இல்ல போல ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகுது எனக்கு. இது வந்து என்ன, நான் புரிஞ்சதுக்கு ஸ்கூல் பிள்ளைங்க முதல் எல்லாருக்குமே இந்த மேட்டர் தான் தெரியணும். இது இல்லாம எல்லாரும் லட்சக்கணக்கிலயும் ஆயிரக்கணக்கிலயும் செலவழிச்சு ஒவ்வொன்னா படிச்சு, நானும் படிச்சிருக்கிறேன் நிறையா, அதனால சொல்றேன். இது புரியாம எல்லாரும் போய் படிச்சுட்டு எங்கெல்லாமோ போய் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இது பண்ணிட்டு எங்கெல்லாமோ அடாப்ட் ஆகிருக்கிறாங்க. எந்தெந்தோ கூட்டத்துல அடாப்ட் ஆகிருக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாம அதுக்குதான் ஐயாட சொன்னேன். இது ஐயா இப்படி கொஞ்சம் கூட சின்னதுலயே ஐயா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே ஐயா இதே இது பண்ணிருப்பீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆயிருக்க நிறைய பேருக்கு. அறியாமை தானே ஐயா இதுல மெயின், அறியாமையில இருக்கிறே தானே. கண்டிப்பா நீங்க அதாவது ஐயாவுடைய படிப்பு வந்து பிஏபிஎல், ஐயா வந்து அட்வொகேட்டா இருந்தாங்க. ஐயாவுக்கு வந்து ஆக்சுவலா வந்து ஜட்ஜி போஸ்டும் வந்து ஐயா வந்து வேணான்ட்டாங்க. ஏன்னா வந்து ஐயா வந்து இந்த தேடுதல இருக்கும்போது அதுக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு எது இடைஞ்சலாம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இருந்தாங்க. நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு வாழும் ஞானி அப்படிங்கிற அடைமொழி தான் நாங்க வந்து கொடுத்துருக்கோம். அந்த அடைமொழிக்கு இடையில வந்து நம்ம வந்து பிஏபிஎல்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை விட எல்லாத்தோட ஒரு சரியான ஒரு அடைமொழினா வாழும் ஞானி மட்டும் இல்ல, மற்றவர்களையும் ஞானியாக்கும் வழி தெரிந்தவர் இவர் தான். ஸோ அந்த ஒரு அடைமொழியை உன்னே போதும், அதுதான் வந்து நமக்கு வந்து மற்றவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு மற்றவங்க தேடி வர்றதுக்கு ஒரு சரியான ஒரு பட்டமா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். அதனால ஐயாவும் அந்த பிஏபிஐ பத்தி அவ்வளோதான் சொல்லாதனால அதை போடலை. இப்போ என்னன்னு இப்போ வந்து இந்த பலருக்கு ஐயாவை தெரிஞ்சிருக்கு யூடியூப் மூலமாக, பல நடந்தவர்கள் மற்றவர்களுக்கு சொன்னது மூலமாக இப்படி பலர் வந்து ஐயாவை இப்போ தெரிஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது தேவையில்லை என்று நினைக்கிறோம். கரெக்ட் தான், இப்போ தேவையில்லை. பட் இப்போதைக்கு நான் சொல்றது என்னன்னா, நான் இதை தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப லேட் பண்ணி. ஆமாம். ஹலோ ஐயா. சொல்லுங்க, கேக்குது. ஹலோ, கேக்குது கேக்குது கேக்குதா? நானும் இதை தெரிஞ்சுக்கிட்டது
நானும் இதை தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப லேட் பண்ணி என் பிள்ளைங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கணும்னு இப்ப ரொம்ப ஆசைப்பட்டு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா இன்சென்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் என்னன்னா என்ன மாதிரி படிச்ச ஒரு ஏன்னா கிளாஸ்மேட் அறியாமை தான் ஏன் நிறைய விஷயங்கள்ல அவளுக்கு அறியாமையினால அந்த பொண்ணு இப்போ வென்டிலேட்டர்ல இருந்து ஆக்சிஜன் இதுல இருக்குது. ஐயா சொன்னது மாதிரி ஒரு ஆளு ஒரு இன்னொரு சொன்னாங்க ஏன்னா ஒரு இது வந்துச்சுன்னா ஜாயின்டிஸ் வந்துச்சுன்னா ஜாயின்டிஸ்க்கு கீழாந்தள்ளி எல்லாம் வீட்டு முதலே இருக்கும் பட் அதை தேடி வேற எங்கேயோ திரிவாங்க. அந்த மாதிரி நம்மகிட்டயே இருக்குது கைவச மருந்து. ஆக்சுவலா நம்ம இந்த விடுதலைங்கிறது நம்ம சொந்த மருந்து, நம்மகிட்ட இருக்கக்கூடியது மருந்துன்னு சொல்ல முடியாது, நம்முடைய சொத்துன்னு சொல்லலாம். படி ஒரு கட்டாயிட்ட நினைக்கிறேன். ஆமா ஆமா ஓகே சரி ஒரு ஃபார்மல் க்ளோசிங் பண்ணிரவும் அப்ப பண்ணிரலாம் பண்ணிரலாம். சோ அனைவரின் சார்பாக ஜீவமணி அண்ட் மிஸ்ஸஸ் ஜீவமணி இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி வணக்கம் நன்றி. டாப் ரெக்கார்ட்.